கதை நேரத்தில் கதை சொல்ல போகிறது உங்களோட நகுல்ரா. கதையோட தலைப்பு என்னன்னு தெரியுமா? யார் பெரியவன். இந்த கதையில் யாரெல்லாம் வராங்கன்னு தெரியுமா? இந்த கதையில் யாரால் வர போகிறாங்கன்னா ஒட்டக்குச்சிவிங்கியும் பன்றியும். இவங்களுக்குள்ள நடக்கிற வாக்குவாதம் தான் கதையே. இவங்களுக்குள்ள என்ன வாக்குவாதம் தெரியுமா? யார் பெரியவன்? ஒட்டகச்சிவிங்கி பன்றிய பார்த்து சொல்லுது நான் தான் பெரியவன். பன்றி சொல்லுது ஒட்டகச்சிவிங்கியை பார்த்து நானும் என்ன உருவத்துக்கு நானும் பெரிய. ஏதாவது சந்தர்ப்பத்தில் நிரூபிக்கலாம். பன்றி ஒட்டகச்சிவிங்கியை பார்த்து சொல்லுது. ரெண்டு பேரும் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க. ஒருத்தர் ஒட்டகச்சிவிங்கி பன்றி பார்த்து சொல்லுது எனக்கு பசிக்குது. அப்புறம் ஒட்டகச்சிவிங்கி ஒரு தோட்டத்தை பார்க்குது. அந்த தோட்டம்னா நிறைய புல்கள் இருக்குது, புல் மரம் எல்லாமே இருக்குது. அது ஒரு பெரிய சுகரால் மூடி இருக்கு. அப்புறம் ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க. ஒட்டகச்சிவிங்கி அதோட கழுத்தை பெருசானதுனால அது எட்டி அடி சாப்பிட்டுருது. ஆனால் அதனால் சாப்பிட முடியல. ஒட்டகச்சிவிங்கி எல்லாத்தையுமே சாப்பிட்டுருச்சு. வயிறால் சாப்பிட்ட உன்னையே பன்றியை பார்த்து, பார்த்தியா நான் பெரியவனாக இருந்தனால சாப்பிட்டேன். ஒட்டகச்சிவிங்கி பன்றியை பார்த்து சொல்லுது. ஒட்டகச்சிவிங்கி பார்த்தா நான் நிர்மிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. நீ இப்போ நிர்மிச்சிட்ட, நான் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நானும் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது பன்றி. நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய செவத்தில் சின்ன பாட்டையாக இருக்கு. அதில் பன்றி உள்ளே போய் பழம் காய்கறிலாம் சாப்பிட்டு வருது. வெளியில் வந்து பார்த்தியா நீ அங்கே சாப்பிட்டேன், நான் இங்கே சாப்பிட்டேன். அப்போ ரெண்டு பேருமே உயிரமணிங்கதான் அப்படின்னு பன்றி சொல்லுது. நீ ஒரு பெரியவனா, நானும் ஒரு பெரியவனா பன்றிக்கிட்ட பன்றி ஒட்டகச்சிவிங்கி பார்த்து சொல்லுது. ஒட்டகச்சிவிங்கி பன்றியை பார்த்து சொல்லுது, ஆமாம்மா சரி, நீ ஒரு இடத்துல பெரியவனா நானும் ஒரு இடத்துல பெரியவன்தான் ஒத்துக்கிறேன். இதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யாரும் தொடர்பு பார்த்து இவா பேசக்கூடாது. நன்றி.